அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் செய்து பார்க்க இருக்கும் சமையல் என்னென்றால் மைசூர் பாகு. இனிப்பு வகை உணவொன்று. இனிப்பு வகையிலே மிக இலகுவாக செய்யக்கூடிய ஒரு உணவு என்றால் அது மைசூர் பாகு தான். இன்று நாம் அதை எப்படி செய்ததுன்றதை பார்ப்போம். அதுக்கு மேல் பிபி கணேஷ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனை லைக் பண்ணி விடுங்கள். வாருங்கள் எப்படி என்ன பார்ப்போம். முதலில் ஒரு சட்டி வைக்கணும். ஒரு கப் கடலை மாதுல போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரதா காணும். இந்த ஒரு கப் கடலை மா அடுத்த கடலை மா அடுத்த ஒரு கப் தான் சீனியும் நெய்யும் சேர்க்கப்புறம். நான் இதில் சீனி 2 கப் எடுத்துருக்கு, நெய் வந்து 1.5 கப் எடுத்துருக்குறேன். இது 2 நிமிஷம் வறுத்தா காணும். 2-3 நிமிஷம் இது நான் எல்லாம் மெல்லிய சூட்டில் விட்டுருக்குறேன். வர விட்டுட்டுது. இப்போ இதை நாங்கள் இதில் போட்டு அரிச்செடுக்கணும். எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இதுக்குள்ள நாங்கள் 2 கப் சீனி, அந்த 1 கப் கடலை மாறுத்த இதுக்குள்ள 2 கப் சீனி எடுக்கிறோம். அதுக்குள்ள அது மூளைக்குடிய அளவுக்கு தண்ணி விடணும். 2 கப் விட்டால் 1 கப் விட்டால் காணும். 4 கப் அளவில் விட்டுனான். 1/4 கப்பு கொஞ்சம் கூட இது கரைச்சி போட்டு இதையும் நல்லா ஒரு கம்பி பதம் அளவில் வரவணும் பண்ணுறாரு. அங்கெல்லாம் அடுத்ததில் 1.5 கப் நெய்யில் 1/2 கப் நெய்யும் அந்த வறுத்தெடுத்த கடல்மா அரிச்சு எடுத்த கடல் மாக்கில் நாங்கள் போட்டு அதை நல்லா கரைக்கணும். ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்ல மாதிரி கரைக்கணும். கரைச்சாச்சு. இப்போ இங்கேயால் இந்த சட்டி அது சட்டி சின்ன நான் 1/2 கப்பில் தான் நான் செய்கிறேன்னு அந்த ஞாபகத்தில் அதில் விட்டுட்டேன். இப்போ இதை சட்டியில் மாற்றிருக்கிறேன். இப்போ இந்த பானியை வந்து நாங்கள் இப்போ வந்துட்டுது, ஒரு கம்பி பதத்துக்கு வந்துட்டுது. விட்டால் அந்த அறாமல் ஒரு கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டரில் கேட்க கம்பியாக இருக்கணும். அதைத்தான் ஒரு கம்பி பதம் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் அதில் கரைச்சி வச்ச நெய் கடலைமா 1/2 கப் நெய்யும் 1 கப் கடலைமா கரைச்சி வச்ச அந்த கலவையை நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுத்து கொண்டிருக்கணும். இது ஒரு இலகுவான முறை. நான் முதல் 3 தடவை செய்திருக்கிறேன். கடலைமா எனக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஆரம்பத்தில் நாங்கள் கேட்க வேலை சில இடத்துல உடஞ்சிடஞ்சு வந்து அதில் கொண்டு வந்துட்டு செய்து பார்க்குறது. அப்போ செய்யக்க நாங்கள் கொஞ்சம் மாறி மாறி செய்யக்க கொஞ்சம் உருகிக்கிறி வரும். இது வந்து இந்த முறை வந்து ஒரு சாஃப்டாக வரும், நல்ல சாஃப்டாக வரும். எடுத்து வாயில் வச்சு அப்படி கரைஞ்சி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். சில நேரம் செய்தனண்டா அது கடித்து பிஸ்கட்டை விட ஒரு புளுக்கொடியல் சப்பின மாதிரி கூட சப்பின வரல அறம் இருக்குது. அதெல்லாம் மேரம் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல். இந்த பாருங்கள். இப்போ இதுக்குள்ள 1 கப்பில் நெய் மிச்சம் கிடக்கு. அந்த நெய்யை நாங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அது விட்ட கொஞ்சம் தெரிஞ்சு வந்து ஒரு கொம்புளியல் வேறு அதில் பார்க்க தெரியும். கொம்புளியாக வேற தருவாங்க. நாங்கள் மீதமுள்ள 1 கப் நெய்யை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்ப்போம். அந்த கடலை மா இழுத்தா பிறகு நாங்கள் திரும்ப மேலும் அந்த மா இழுத்தா பிறகு மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்க்கணும். ஒரே அடியாக விடக்கூடாது, அது சேர்படாது. இப்போ உடனே கட்டுறது கொஞ்சம் மினக்கு கொஞ்சம் நேரம் சென்றது. ஆனால் நான் கொஞ்சம் வேகமாக நகர்த்தி விட்டேன். இந்த காணொளி நீளமாக போகக்கூடாதுன்ற வழியாக ஒரு கொஞ்சம் நேரம் இப்போ இந்த முறை காட்டிக்கணுங்க. இவ்வளோ விட்டாச்சு. இப்போ சரியாக வந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த கொம்புளி கொம்புளியாக வருது. ரைட், இது சரியான பதம். இது அங்கே நாங்கள் 2 தட்டில் நான் 2 தட்டு வராது, 1.5 தட்டு வரும். அதை நெய் பூசி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே இதை கொண்டு வந்து
எடுக்கணும். அது நெய் நல்ல வடிவாக பூசணும், இல்லாட்டால் கொஞ்சம் தட்டுப்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்றில் முழுசாக வந்து அத்தில் ஒரு அரைவாசி மெல்லிய ஒரு இதாக தான் இருக்கு. சரி, இப்போ நல்லா எனக்கு கொஞ்சம் பதமாக வந்துட்டுது. இப்போ கரண்டி போட்டு பார்த்தோம் பாருங்க எப்படி இருக்கண்டு. அழுத்த இயலாது, இல்லவட்டது ஒரு நிமிஷத்துலேயே இப்படி வந்துட்டுது. இது ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு நாங்கள் பாருங்க எப்படி இருக்கணும். இப்போ நல்லா உருகிட்டுது. கொண்டு நாங்கள் எடுத்து வெட்டுவோம் பாருங்க. ஒரு தட்டில் கவுக்கலாம். அதை நான் கொஞ்சம் விழுந்தாள மண்டபத்தில் அப்படி இருக்கணும். ஓகே, நல்ல இதாம்மா. நல்ல வெட்டவே பார்க்குங்களா இவ்வளோ சொப்டாக இருக்கண்டு. நான் ஆரம்பத்துலாம் ஜெய்யக்க பிடிக்கல, அம்பரையில் வெட்டவே இல்லாது சுத்தியல் கொண்டாடிக்கணும் பாருங்க. இப்போ இவ்வளோ மென்மையாக வந்திருக்கண்டு. நான் இந்த மாதிரி முறையில் நான் முதல் செய்ய இல்லை, அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான். ஆனால் இப்போ எல்லாம் இதை வடிவாக செய்திருக்கேன். சரி, இக்காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், கணேஷ்.